புடவை பாரம்பரியத்தில் ஒரு புதுமை பயணம் அபவரணம். வணக்கம், உங்கள் சித்ரா முரளி. இன்னைக்கு அபவரணத்துல என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நவராத்திரி வருது. நவராத்திரி அப்படின்னாலே நமக்கு கொண்டாட்டம் தான். சோ வந்து எல்லாருக்கும் வச்சு கொடுக்கறதுக்கு வந்து ப்ளவுஸ் பிட் பார்ப்போம், இல்லைன்னா சாரீஸ் பார்ப்போம், குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டை எல்லாம் பார்ப்போம் இல்லையா. சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பொன் குழந்தையில இருந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இன்னைக்கு வந்து பொன் குழந்தைங்கள இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது பாவாடை சட்டை மெட்டீரியல், அன்ஸ்டிச்சு மெட்டீரியல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இப்ப ஒவ்வொரு கலெக்ஷனா பாக்கலாம் வாங்க. இப்ப வந்து பாக்குறது பாருங்க, நல்ல அழகான ஒரு பாவாடை. இது வந்து அன்ஸ்டிச்சு மெட்டீரியல், நல்ல ஒரு எம்போஸ்டு பேட்டர்ன்ல வயலட் கலர்ல ஜரி ஒர்க் பண்ணிருக்கும் பாருங்க, ரொம்பவே கிராண்டா இருக்கும். ஆர்ட் சில்க் இது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வயசு வரைக்கும் தைக்கலாம், 4 இருந்து 5 வயசு வரைக்கும் இதை தைக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பாவாடை பார்த்தாச்சு இல்லையா, சட்டை பார்த்துடலாம் வாங்க பாருங்க. இது சட்டை, இதுல வந்து ஜரி பார்டர் இருக்கும், நல்ல ஒரு டபுள் ஷேடு வயலட்ல டபுள் ஷேட்ல ஜெக்கார்ட் போட்டிருக்கும் பாருங்க, ஜெக்கார்ட் பிரிண்ட் இருக்கும். ஸோ நவராத்திரிக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பொன் குழந்தைங்கள் இருந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரே ஒரு கலர் மட்டும் உங்களுக்கு பிரிச்சு காமிக்கிறேன். இப்போ அடுத்தடுத்து என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இந்த பாவாடை சட்டையுடைய ப்ரைஸ் வந்து 295. இப்போ நம்ம பார்க்குற பாவாடை சட்டை வந்து பாவாடை ஒரு 2 மீட்டரும் ப்ளவுஸ் வந்து ஒரு 1.5 மீட்டரும் இருக்கும். ஸோ மொத்தம் வந்து 2.5 மீட்டர் இருக்கும். இதில் வந்து இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதே டிசைனில் கலர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு கலர் பார்க்கலாம், அப்புறம் வேறு வேறு டிசைன் இருக்குது, அப்படியே டிசைன் அப்படி பார்த்துட்டே வந்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மயில் கழுத்து கலரில் மீனாக்காரி ஒர்க் பண்ணியிருக்கும் பாவாடையில். இது மயில் கழுத்து கலரில் ஜரி பார்டரை சேர்த்தது சட்டை. அதே மாதிரி பாருங்கள், நல்ல ப்ரௌனில் வந்து பார்டரில் வந்து மீனாக்காரி ஒர்க் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ளூவில் வந்து நல்ல செஸ் போர்ட் பேட்டர்னில் இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகா இருக்கும். ஸோ ஜரி பார்டரோட வந்திருக்கும் இந்த பாவாடை சட்டை. இப்போ பார்த்துட்டு இருக்க நீங்கள் பாவாடை சட்டை எல்லாத்தோட ப்ரைஸுமே வந்து 295. பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து ஒரு க்ரீன்ல, இது வந்து பாவாடை, இது சட்டை க்ரீன்ல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து க்ரீன்லேயே வந்து ரெட் கலர் காம்பினேஷனோட பார்க்குறோம், செஸ் போர்ட் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். இது வந்து சட்டை. நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ளூவில் வந்து மீனாக்காரி ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்க, ரெட்ல வந்து மீனாக்காரி ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து சட்டை. ஸோ இது எல்லாமே வந்து 295. நவராத்திரி அப்படின்னாலே வந்து பொன் குழந்தைங்க தான். பொன் குழந்தைங்களுக்கு தான் வந்து என்ன தான் சொல்லுங்களேன், அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அதுவும் இந்த பாவாடை சட்டை அப்படின்னு வரும்போது அந்த நவராத்திரி அந்த 10 நாள் அந்த குட்டி குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டை தைச்சி போட்டு பார்க்கும்போது ஒரு அழகே அழகு தான் இல்லையா. ஸோ இதெல்லாம் நீங்கள் தைச்சி நீங்கள் போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து க்ரீனில் வந்து பிளெயினில் பார்க்குறோம் சட்டை. அடுத்து இது வந்து ஜெக்கார்டில் இருக்கும், இது வந்து ஒரு மயில் கழுத்து கலர், வயலட்டில் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ரொம்ப அழகான கலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிரைட் கலர்ஸாக இருக்கும். குழந்தைங்களுக்கு எப்பவுமே பிரைட் கலர்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறது எல்லா பாவாடை சட்டையுமே வந்து பிரைட் கலர்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஒரு க்ரீனில் வயலட் காம்பினேஷன், அதே மாதிரி மயில் கழுத்து கலரில் க்ரீன் காம்பினேஷன் பார்க்குறோம். இந்த பாவாடை சட்டையெல்லாம் நல்லா தைச்சிட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சின்னதாக மெல்லிசாக குட்டி டாலர் வச்சு ஒரு செயின், அதுக்கப்புறம் கையில் நல்லா அழகாக வளையல் ஒரு குட்டி ஜிமிக்கி கொலுசை போட்டுட்டு அந்த பாவாடை சட்டையும் போட்டு நடக்க விட்டு பாருங்களேன், நமக்கே ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்மளே குழந்தையாக மாறிடுவோம், நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு நமக்கு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நவராத்திரி 10 நாளும் வந்து பொன் குழந்தைங்கள கொண்டாடுற நாள் தான். ஸோ அதனால் நம்ம வந்து பொன் குழந்தைங்கள 10 நாளும் நம்ம கொண்டாட போகிறோம் நம்மளுடைய அப்பவரணத்துலேயும். இப்போ பார்க்குறது மயில் கழுத்து கலர், அப்புறம் ஒரு க்ரீனு, அப்புறம் க்ரீனில் ரெட் கலர் காம்பினேஷனில் பார்க்குறோம் நம்ம. ஸோ இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து 4 இருந்து 5 வயசு வரைக்கும் வந்து தைச்சிக்கலாம். இந்த பாவாடை சட்டையுடைய ப்ரைஸ் வந்து 295. இப்போ அடுத்தது நம்ம வந்து ஒரு 8 வயசு வரைக்கும் தைக்கிற மாதிரி பாவாடை சட்டை பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ இப்போ பார்க்குற பாவாடை சட்டை வந்து ஒரு 8 இருந்து 9 வயசு வரைக்கும் இருக்கிற பொன் குழந்தைங்க தைச்சிக்கலாம். ஏன்னா வந்து பாவாடை வந்து ஒரு 2 மீட்டர் இருக்கும், அதோட சட்டை வந்து 1 மீட்டர் இருக்கும், மொத்தம் 3 மீட்டர் இருக்கும். அதாவது வித்து சொல்லுவோம் இல்லையா, வித்து வந்து 36 இன்ச்சஸ் இருக்கு பாருங்க. நல்ல அழகான ஒரு ப்ரௌனில் வந்து பார்டரில் வந்து மீனாக்காரி ஒர்க் பண்ணியிருக்கும், உடல் பூராவே சரியில் இருக்கும். ஸோ ரொம்ப அழகான ஒரு கலர் இது. இதில் வந்து பிளெயினில் வந்து 1 மீட்டரில் வந்து நமக்கு சட்டை வரும். ஸோ இதில் நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணி கூட ப்ளவுஸில் போட்டுக்கலாம், அதாவது இந்த சட்டையில் போட்டுக்கலாம், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாவாடை சட்டையுடைய ப்ரைஸ் வந்து 425. பாருங்கள், இவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து நவராத்திரி வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து வீட்டுக்கே வந்தாச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஒரு பாவாடை சட்டையெல்லாம் போட்டுன்னு பொன் குழந்தைங்க நம்ம வீட்டை சுற்றி வரும்போது எவ்வளோ அழகாக இருக்கும். நவராத்திரி நான் இப்போவே கொண்டாட ஆரம்பிச்சிட்டேன், நீங்களும் இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சதுலேயும் கொண்டாட ஆரம்பிச்சிருவீங்க. பாருங்கள், நல்ல அழகான ஒரு வயலட்டு, ப்ளூவு, ஒரு மயில் கழுத்து கலர், வயலட், நல்ல எல்லாமே டார்க் ஷேட் தான், எதுவுமே வந்து லைட் கலர்ஸ் கிடையாது. ஏன்னா எப்பயுமே குழந்தைங்களுக்கு, அதுவும் பொன் குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி, நீங்கள் நல்ல டார்க் கலர்ஸ்லாம் போட்டு போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ரசிக்கணும், எல்லாமே ரசிச்சு ரசிச்சு பாருங்கள். இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம் நாம. பாருங்கள், நல்ல அழகான ஒரு பிங்க்ல வந்து ஜரி பார்டரோட, அடுத்தது வந்து க்ரீனு, அடுத்ததும் க்ரீன் தான் பாருங்கள், அப்புறம் ஒரு வயலட் கலர். ஸோ எல்லா கலர் காம்பினேஷனுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும்.
ஃபர்ஸ்ட் வந்து நல்ல அழகான ஒரு ப்ளூல வந்து ஜரி பார்டர் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து ஒரு மயில் கழுத்து கலர், அடுத்தது வந்து ஒரு நல்ல ஒரு கிரீன் கலர்ல லைட் வயலட் கலர்ல பார்டர் இருக்கு பாருங்க. ஸோ இப்போ பார்க்குற பாவாடை சட்டையுடைய ப்ரைஸ் வந்து 425. இன்னைக்கு பார்த்த பாவாடை சட்டை கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நவராத்திரி கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பொன் குழந்தைங்கலேருந்து பாவாடை சட்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாவாடை சட்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நீங்கள் பார்த்த இந்த பாவாடை சட்டை கலெக்ஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 7305951545. அது மட்டும் இல்லை, ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு எங்களுடைய அப்பவர்ணம் சேனலையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு கலெக்ஷனோட உங்களை சந்திக்கிறேன்.